எந்த குற்றச்சாட்டை முன்வைத்து அது பெரிதுபடுத்தப்பட்டு கமிஷன்கள் பற்றி பெரிதுபடுத்தப்பட்டு தேர்தலுக்கு முன்னால் வெடித்து ஆட்சி மாற்றத்திற்கு வழிகோலியதோ அதே குற்றச்சாட்டை ஒரு மாத காலத்திற்குள் அங்கே இருக்கக்கூடிய ஒப்பந்ததாரர்கள் தலைநகரில் பெரிய பிரஸ் மீட் வைத்து முன்பை விட ஒரு சதவீதம் கூட குறையாமல் கமிஷன் வாங்குகிறார்கள் என்று துணை முதலமைச்சரை குற்றம் சாட்டி நேரடியாக ஊழல் குற்றச்சாட்டு பெரிய அளவுல அதே அளவு தான் கரப்ஷன் அளவும் குறையவில்லை இங்க இருக்கக்கூடிய பத்திரிகைகள்ல சில பத்திரிகைகள்ல பத்திரிகைகள் வந்தது பழைய அதே அளவா உள்ள சிங்கிள் காலம்ல வந்தது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே கர்நாடகால அப்படியே வர இது இந்த ஸ்கேண்டல் வளர வர நெருக்கடியாக மாறுது இல்லை சார் அடுத்த பதினாலு இடங்களுக்கு தேர்தல் நடக்குது பதினாலு தகுதி இந்த ஸ்கேண்டல் பெரிய நெருக்கடியாக மாறுது அந்த இரும சொல்லாரு பாதுகாப்பான கைகளில இங்க இருக்காங்கன்னா இதுதான் பாதுகாப்பான பிரியங்கா கேக்குறாங்க அதுதான் நான் சொல்றேன் கர்நாடகால இரண்டு விஷயங்கள் இங்க தலை தூக்கி இருக்குங்க இது ஆகவே கர்நாடகால நம்பர்ஸ் குறையும் நம்பர்ஸ் கிடைக்க அதிகரிக்க வாய்ப்பே இல்லை பீகார்லயும் நம்பர் குறையும் ஆகவே அந்த இரண்டும் காரணமாக நான் சொல்றேன் அவர் எதிர்பார்க்கிற நம்பர் வராது இன்னொண்ணு அவர் ஒரு கருத்து சொன்னாரு அவங்க சொன்னாங்களே மம்தா ஸ்டாலின் நீங்க தலைமை பொறுவ வச்சிருக்கீங்களே இவங்க எல்லாம் மோடி அவர்களுக்கு முன்பாகவே அரசியல்ல இருந்தவர்கள் போனவங்கள அரசியலுக்கு வந்து வெச்சு வெச்சு ரிபீட் பண்ணி ரிபீட் பண்ணி ஜெய்ச்சார் இங்க கதை அந்த மாதிரி கிடையாது இன்னொன்னு இவங்க தான் சாங்கான தலைவர்களாச்சே ஒருத்தர காட்டுங்களே சார் மம்தா தான் சார் எங்க பிரைம் தேர்தலுக்கு பிறகு சொல்லுவாங்க சார் இந்த ஒருத்தர ஒரு வியூகம் இந்தியா கூட்டணியோட வியூகம் அது இல்ல சொன்னா அடுத்த நிமிஷம் கூட்டணி இருக்காது சார் அது வியூகம் சார் அடுத்த நிமிஷம் கூட்டணி ஃபனால் சார் அந்த கூட்டணியை நிறைவேற்றுவதற்கு நிறைவேற்றுவதற்கு ஒரு வியூகம் வைக்கறாங்க முதல் நாள் முதல் நாள் பேரா சொல்லியே உன்னையே ஒரு ஆல் எக்ஸிட் ஆயிட்டாங்க முதல் நாள் பேர் சொல்ல உடனே ததாஸ்துன்னு ஆயிடுச்சு